ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் நம்ம எனக்கு என் டாப்பிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் நைன்த்தில் சமைச்சி புக்கில் டிக்னா மட்டியில் பார்ட் டூ எஸ்ஐ சிக்ஸ் பாயிண்ட் ஒன் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஃபார்முலாஸ் பேசிக்ஸ் போட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் பார்ட் ஒன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க பார்க்காம தயவு செஞ்சு பார்ட் டூ பார்க்காதீங்க ஸோ நிறைய பேர் பார்ட் ஒன்னை பார்த்துட்டு பார்ட் டூ செஞ்சு வச்சுருப்பீங்க உங்கள் ஆன்சர்ஸை கரெக்ட் பண்ணிக்கோங்க தெரியா கொஷின்ஸ்க்கும் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் கிடச்சிரும் சரியா சரி ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் மொத்தம் பத்து கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஃப்ரம் த கிவன் ஃபிகர் ஃபைண்ட் ஆல் த ட ரேஷியோஸ் ஆஃப் ஆங்கிள் பீன் கொடுக்குறாங்க சரியா ஸோ ஆங்கிள் பீன் கொடுத்துருக்காங்க நமக்கு டீட்டா அப்போ கண்டிப்பாக இங்கே தான் இருக்கும் ஸோ இதான் வந்து ஆங்கிள் பீன் சொன்னால் அங்கே தான் டீட்டா போட முடியும் சரி தான் டீட்டா சரியா ஸோ நீங்கள் போட்டு இங்கே போட்டு மாற்றிடக்கூடாது சரி ஆங்கிள் பீன் கொடுத்தனால கண்டிப்பாக இங்கே தான் டீட்டா போகணும் இங்கே டீட்டா போட்டால் மட்டும்தான் இது உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நைன்டிக்க ஆப்போசிட் ஹைப்பாட்டின்னு சொல்லுவீங்க இது வந்து அஜஸ்டன் சொல்லுவீங்க புரியுது உங்களுக்கு ஸோ இங்கே நீங்கள் போட்டீங்க அப்புறம் மாற்றிடுவீங்க இது ஆப்போசிட்டாக போயிடும் அதுக்கப்புறம் இது அஜஸ்டன் போயிடும் தப்பாக போயிடும் சரியா அப்படி என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்தையும் பார்த்துக்கோங்க சரியா ஸோ இப்போதைக்கு இது ஆப்போசிட்டு இது வந்து ஹைப்பாடீஸு இது வந்து அஜஸ்டன்ட்டு சரியா ஓகே பார்க்கலாம் நமக்கு என்ன கேட்குறாங்க வேறு ரேஷியோஸ் கேட்குறாங்க நம்ம ஃபார்ம்லாஸ் அவங்களுக்கு தெரியும் அப்படி தானே ஸோ சைன் டீட்டாஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைப்பானியஸ் ஸோ ஆப்போசிட் நமக்கு என்ன இருக்குது நைன் இருக்குது ஹைப்பானிஸ் என்ன இருக்குது ஃபார்ட்டி ஒன் இருக்குது ஸோ நைன் பை ஃபார்ட்டி ஒன் உங்களுக்கான ஆன்சர் அதை செகண்ட் பாருங்கள் காஸ்டீட்டா ஸோ காஸ்ட்டை ஃபார்முலா என்ன அஜிசன் பை ஹைப்பானியஸு உங்களுக்கு அஜிஸன் வந்து ஃபார்ட்டின்னு இருக்கும் ஹைப்பானிஸ் வந்து ஃபார்ட்டி ஒன்னு இருக்கும் ஸோ ஆன்சர் வந்து ஃபார்ட்டி பை ஃபார்ட்டி ஒன் ஸோ டேனிட்டாக பாருங்கள் டேனிடாஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு ஃபார்முலா ஆப்போசிட் பை அஜசன் போடுவீங்க ஸோ ஆப்போசிட் நைன் கொடுத்துருக்காங்க ஹை அஜசன் வந்து ஃபார்ட்டியும் கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்சர் வந்து நைன் பை ஃபார்ட்டி அடுத்தது காட்டு பார்த்தீங்கன்னா காட்டுக்கு ஃபார்மில் அஜசன் பை ஆப்போசிட்டு ஸோ அஜசன் உங்களுக்கு ஃபார்ட்டியும் கொடுத்துருக்காங்க ஆப்போசிட் நைன் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபார்ட்டி பை நைன் தான் உங்களுக்கான ஆன்சர் சீக்கனிட்டா பாருங்கள் ஃபார்முலா வந்து ஹைப்பாடீஸ் பை அஜன்டு ஸோ சீக்கனுக்கு வந்து ஹைபாடனீஸ் அது வேல்யூ வந்து ஃபார்ட்டி ஒன் ஹஜ்ஸன் வந்து ஃபார்ட்டி ஸோ ஃபைனாக ஃபார்ட்டி ஒன் பை ஃபார்ட்டி அப்புறம் கொஸ்கின் டேட்டாஸ் ஈக்குவல் டு ஹைப்பார்னிஸ் பை ஆப்போசிட்டு ஹைப்பார்னிஸ் ஃபார்ட்டி ஒன்னு கொடுத்துருக்காங்க ஆப்போசிட் நைன் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபைனல் ஆன்சர் ஃபார்ட்டி ஒன் பை நைன் வரும் சப்போஸ் கட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா ஓகே இவ்வளோ இந்த கொஸ்டின் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பேர்லாம் செகண்ட் கொஷின் பாருங்கள் ஃப்ரம் த கிவன் ஃபிகர் find த வேல்யூஸ் ஆஃப் dash கொடுக்குறாங்க ஸோ கொடுத்துருக்க பிக்சை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கணும் வேல்யூஸை கண்டுபிடிச்சிக்கணும் என்னென்ன வேல்யூஸும் கேட்குறாங்க சைன் b கேட்குறாங்க சீ b பி கேட்குறாங்க கார்ட் பி கேட்குறாங்க c கேக்குறாங்க கேட்குறாங்க c அப்புறம் c ஸோ ஆறு கொஸ்டின்ஸ் ஒரே கொஸ்டினில் மெர்ச் பண்ணி கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிள் தான் பட் படம் கொஞ்சம் வித்தியாசமாக மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் தான் படத்தை கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கணும் சரியா ஸோ ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நமக்கு டீட்டா அப்படிங்கிற இடத்துல பியும் கொடுத்துருக்காங்க சியும் என்னங்க ஸோ பியும் கொடுத்துருக்காங்க சியும் கொடுத்துருக்காங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்போது இந்த இடத்துலையும் டீட்டாக இருக்குது இந்த இடத்துலையும் டீட்டாக இருக்குது அப்போ இதை நீங்கள் பேஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கணும் புரியுதா ஸோ பிஏ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் இருக்கிற இதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அதில் இருக்க ஹை ஹைபீஸு அதில் இருக்க ஆப்போசிட்டு அதில் இருக்க அஜிஷனை யூஸ் பண்ணி நம்ப சூஸ் பண்ணணும் ஃபார்மில் சப்ஸீஸ் பண்ணணும் அதே நேரத்தில் உங்களுக்கு சியை கொடுத்தாங்கன்னா இந்த ட்ரேங்கில் மட்டும் எடுத்துக்கணும் இந்த ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி உங்களுக்கான ஆப்போசிட் ஹைபாட்னேஸ் அஜிஸ்டினாக கண்டுபிடிச்சிக்கணும் சரியா அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த ட்ரையாங்கிளுக்கு எல்லா சைடுக்கும் வேல்யூ தெரிஞ்சுக்கணும் கரெக்டாக அப்போ தேர்ட்டின் உங்களுக்கு வேல்யூ தெரியும் இந்த சைடு தெரியும் இதுவும் தெரியும் ஸோ இந்த சைடுக்கும் இந்த சென்டரில் இருக்க குச்சிக்கும் உங்களுக்கு வேல்யூஸ் தெரியாது ஸோ அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் சரியா ஸோ கண்டுபிடிச்சிக்கலாமா என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட் இந்த ட்ரேங்கில் எடுக்கிறேன் ஸோ இந்த ட்ராங்கில் நமக்கு எது ஹைபாட்னேஸு இதுதான் ஹைபாட்னேஸ் அப்போது ஏபி ஸ்கொயர் எழுதிக்கலாமா ஸோ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிடி ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ஸ்கொயர் போடுவீங்க கரெக்டாக இன்னும் ஏடி தேவை அப்போ ஏடி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏபி ஸ்கொயர் மைனஸ் பிடி ஸ்கொயர் புரியுது உங்களுக்கு ஸோ ஃபார்மில் ஆல்ரெடி ஃபஸ்ட் பார்ட்லேயே போட்டாச்சு அதான் நான் வாய்ஸை கொடுக்குறேன் ஸோ ஏடி ஸ்கொயர் ஏடி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் உங்களுக்கு என்ன வரும் ஏபி ஸ்கொயர் மைனஸ் பிடி ஸ்கொயர்னு வரும் கரெக்டாக ஸோ ஏபி ஸ்கொயர் என்ன வேல்யூ என்ன ஏபி வந்து ஃபிஃப்டின் தேர்ட்டின் கொடுத்துருக்காங்க ஸோ தேர்ட்டின் ஸ்கொயர் வந்து உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி நைன் ஸோ நூற்றி அறுபத்தொம்பது மைனஸ் ஃபைவ் ஸ்கொர் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ நூற்றி அறுபத்தி ஒம்பதுலேருந்து இருபது கழிச்சிங்க அப்போன்னா என்ன கிடைக்கும் நூற்றி நாற்பத்தி நாலும் கிடைக்கும் ஸோ அதுக்கு ரூட் எடுத்திங்க அப்படின்னா டொலுங்குறது வரும் சரியா அப்போது இந்த சைடு நமக்கு டுவெல்னு கண்டுபிடிச்சிட்டோம் சரியா இது வந்து டுவெல்னு கண்டுபிடிச்சாச்சு ஓகே ட்வெல் ஓகேவா டுவெல் எவ்வளவு இதுவும் இல்லை ஸோ இந்த சைடு வந்து டொல்னு கண்டுபிடிச்சிட்டேங்க சரிட்டா அடுத்த அந்த பக்கம் தேவை இருக்குது அப்போ இந்த பக்கம் டொல்லு இது ஃபிஃப்டின்னு அப்படின்னா இது என்னவாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடி போகிறீங்க ஸோ என்ன சைடாக இருக்கும் கண்டிப்பாக ஹை பண்ணேஸ் தான் ஏன்னா அங்கே வெர்ட்டிக்கல் ஹரிசன் கொடுத்துருக்கான் ஸோ கண் நைன்டியாக இருக்கும் இது கண்டிப்பாக என்ன ஹை பண்ணேஸ் தான் அது பாமனா ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ டி ஸ்கொயர் ப்ளஸ் டிசி ஸ்கொயர்னு சொல்லுவீங்க ஸோ நமக்கு ஏடி தெரியும் டொல்லு ஸோ டொல் ஸ்கொயர் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அதே மாதிரி டிசி சிக்ஸ்டீன் ஸோ அதையும் ப்ளஸ் பண்ண ஸ்கொயர் பண்ணிக்கலாம் டூ ஃபிஃப்ட்டி சிக்ஸு அப்போ நீங்கள் நூற்றி நாற்பத்தி நாலையும் இரநூத்தி ஐம்பத்தாறையும் ப்ளஸ் பண்ணிங்க அப்புறம் என்ன கிடைக்கும் நானூறும் கிடைக்கும் அதுக்கு நீங்கள் ரூட் எடுப்பீங்க ரூட் எடுத்தவங்களுக்கு டொண்டிங்கிற வரும் சரியா ஸோ கண்டுபிடிச்சிட்டீங்களா எல்லா சைடுக்குமான வேல்யூஸையும் கண்டுபிடிச்சாச்சு இனி என்ன பண்ணால் போதும் ஜஸ்ட்டு சைன் பி சிக்கன் பி அப்படி அப்படி சப்ஸ்ட் எடுக்க வேண்டியது ஸோ பண்ணி கண்டுபிடிக்கலாமா ஸோ சைன் பின்னு கொடுத்துருக்காங்க ஸோ சைன் பி இங்கே இருக்குது ஸோ சைன் பிக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது டொல்லுன்னு இருக்குது ஃபார்முலா ஆப்போசிட் பை ஹைப்பானிஸு ஸோ டுவெல் பை தேர்ட்டிங்கிறது வரும் புரிஞ்சா ஓகே தானே ஒர்க்காக கூட ஃபுல்லாக வர வரைஞ்சு காணிக்கிறேன் சொந்த பாருங்கள் இப்படி இருக்குது இந்த பிக்சர் ஸோ இங்கே டொல்லும் கண்டுபிடிச்சிருக்கோம் இங்கே தேர்ட்டியும் கண்டுபிடிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் இதை ஃபோ ஃபைனு கண்டுபிடிச்சிருக்கோம் சரியா அதே மாதிரி இன்னொரு பிக்சர் இருக்குது நான் மாதிரி இருக்குது இதுக்கும் என்ன பண்ணிக்காங்க நமக்கு முதலே கொடுத்துட்டாங்க இது சிக்ஸ்டீன் தெரியும் இது டொல்லும் கண்டுபிடிச்சிருப்பீங்க இது நீங்கள் கண்டுபிடிச்சிங்க டொன்னையும் கண்டுபிடிச்சிங்க அவ்வளோதான் ஸோ இதை வந்து அவங்க பின்னு எடுத்துருக்காங்க இதை வந்து அவங்க என்ன பண்ணாங்க சீன் எடுத்துக்கலாம் ஸோ நமக்கு பி வச்சு பார்க்குறாங்க சைன் பி ஃபார்ம்லாம் என்ன சைன் பீட் ஃபார்ம்லாம் என்ன ஆப்போசிட் பை பனிஸு ஸோ டுவெல் பை தேர்ட்டீன் சரியா ஸோ டுவெல் பை தேர்ட்டீன் உங்களுக்கான இருக்கும் சரியா ஸோ அடுத்த என்ன கேட்குறாங்க சீக்கன் கேட்குறாங்க ஸோ சீக்கனுக்கு ஃபார்ம்லாம் என்ன ஹைபானிஸ் பை அஜன்டு ஸோ ஹைப்பானிஸ் உங்களுக்கு தேர்ட்டீன் அஜசன் வந்து ஃபைவு ஸோ ஃபைனல் ஆன்சர் தேர்ட்டின் பை ஃபைன் போட்டுக்கலாம் அடுத்தது என்ன கேட்குறாங்க கார்ட் கேட்குறாங்க ஸோ கார்ட் கார்ட்டாக சிவல்டு அஜசன் பை ஆப்போசிட் உங்களுக்கு இருக்கும் ஸோ என்ன கொடுத்துருக்காங்க ஃபைவ் பை ட்வெல்னு வரும் சரியா ஸோ ஃபைவ் பை டுவெல் தான் ஆன்சர் அடுத்த வந்து கா ஸோ சி கேட்குறாங்க ஸோ கா சிக்கு காசுக்கு ஃபார்ம்லாம் என்ன அஜசன் பை ஹைபானிஸு ஸோ அஜசன் சொல்லும் போது உங்களுக்கு என்ன வருது சிக்ஸ்டீன் வரும் கரெக்டாக ஸோ சிக்ஸ்டீன் பை டுவெண்ட்டின் போடுவீங்க ஸோ அது கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் ஸோ ஃபோர் ஃபோர் தான் சிக்ஸ்டின் ஸோ ஃபோர் பை ஃபைவ் அப்படிங்க கிடைக்கும் கட் பண்ணால் உங்களுக்கு ஃபோர் பை ஃபைவ் அப்படின்னு கிடைக்கும் அடுத்த டேன்சி கேட்குறாங்க ஸோ டேனுக்கு வேல்யூ ஆப்போசிட் பை அஜஸ் ஸோ ஆப்போசிட் வேல்யூ என்னது உங்களுக்கு டுவெல்லு ஸோ டுவெல் பை அஜஸ் வேல்யூ வேணால் சிக்ஸ்டீன் ஸோ கட் பண்ணிக்கலாம் ஃபோர்த்திஸாக டுவெல் ஃபோர் ஃபோர் தான் சிக்ஸ்டீன் ஸோ த்ரீ பை ஃபோர் அப்படிங்க கிடைக்கும் ஸோ லாஸ்ட் என்ன கேட்குறாங்க கொசிகன் சீன் கேட்குறாங்க ஸோ கொசிகனுக்கு ஃபார்ம்லாம் என்ன ஹைபாட்னிஸ் பை ஆப்போசிட்டு ஸோ ஹைபானிஸ் உங்களுக்கு டுவெண்ட்டி சரியா அதுக்கப்புறம் ஆப்போசிட் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ட்வெல் ஸோ கட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஃபைவ் பை த்ரீன்னு வரும் கரெக்டாக சாரி ஃபைவ் பை த்ரீ ஆமாம் ஃபைவ் பை த்ரீ ஃபோர் பை சார் டுவெண்ட்டி ஃபோர் சார் டுவெல் ஸோ ஃபைவ் பை த்ரீ அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சார்டு கிடைக்கும் சரியா ஈஸி தான் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் கஷ்டம்னு எதுவுமே கிடையாது கொடுத்துருக்க பிக்சர் ரெண்டாக பிரிச்சிருக்கேன் பிரிச்சுட்டு நம்ம எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன் கண்டுபிடிச்சிட்டு யூஷுவல் ஃபார்முலா சப்ஸ்டி பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைத்து விடும் சரி டவுட்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் தேர்ட் கொஸ்டின் இஃப் டூ காஸ்டாஸ் ஈக்குவல் டு ரூட் த்ரீ தென் ஃபைண்ட் ஆல் த டிக்னாமட்டிக் ரேஷியோஸ் ஆஃப் தி ஆங்கிள் டீட்டா அப்படி மாதிரி கொடுக்குறாங்க சரியா ஸோ டூ காஸ்ட் ஆஸ் ஈக்குவல் டு ரூட் த்ரீ ஓகேவா செய்யலாமா ரொம்ப சிம்பிளாக முடிச்சுக்கலாம் ஸோ என்ன பண்ணுறீங்க உங்கள் ஐடியா நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுருப்பீங்க யாரெல்லாம் அதுக்கு ஆன்சர் போட்டிங்க அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பத்து கொஸ்டினே போட்டிங்கன்னா டென்னும் போடுங்க இல்லை ஒரு சில கொஸ்டின் விட்டிங்கன்னா எத்தனை கொஸ்டின் செஞ்சு செஞ்சிருக்கீங்க அப்படிங்க தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த கொஸ்டின் என்ன எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எழுதி பாருங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம காஸ்டாஸ் ஈக்குவல் டு ரூட் த்ரீ பை டூனு போட போகிறேன் ஏன் டூனு போடுறேன் இந்த டூ இந்த பக்கம் இருக்கிறதா என்ன பண்ணுறேன் ரைட் ஆன்சாக கொண்டு போகிறேன் அப்போ டிவிஷனில் போயிடும் ஸோ ரூட் த்ரீ பை டூனு வரும் அதுக்கப்புறம் நம்ம காசிட்டாக ஃபார்மில் தெரியும் என்ன ஃபார்மில் அஜஸன் பேர் ஹை பண்ணேஸு ஸோ ரூட் த்ரீ வந்து அஜஸன் எடுத்துக்கலாம் டூ வந்து ஹை எடுத்துக்கலாம் ஸோ இப்போ உங்கள் படம் வரைகிறேன் ஸோ படத்தில் பார்த்துக்கோங்க இதை நைன்டீன் எடுத்துக்கலாம் இதை டீட்டன் எடுத்துக்கலாம் ஸோ அஜஸ்டன் வந்து ரூட் த்ரீ ஸோ ரூட் த்ரீ ஆக்ட்டு இருக்கும் ஹை பன்னேஸ் இந்த டூ ஸோ கண்டிப்பாக ஆப்போசிட் தெரியாது அதை கண்டுபிடிப்பீங்க ஸோ ஃபார்ம்லாம் போட்டுக்கோங்க ஏபிசின்னு போட்டுக்கோங்க ஸோ ஏசி ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர்னு வரும் நமக்கு தேவை ஏபி தான் அப்போ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டூ என்ன பண்ணிக்கலாம் ஏசி ஸ்கொயர் மைனஸ் பிசி ஸ்கொயர்னு போடுவீங்க ஸோ பண்ணிக்கலாமா ஸோ டூ ஸ்கொயர் வந்து ஃபோரு மைனஸ் ரூத் ஸ்கொயர் வந்து த்ரீனு வரும் ஸோ ஃபோர் மைனஸ் த்ரீ ஒன்று ஸோ உங்களுக்கு ஆப்போசிட் வந்து ஒன்றுன்னு வரும் சரியா ஈஸி தானே ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க ஆல் அதர் டிக்னாமிட்ரி கேட்குறாங்க ஸோ பண்ணிக்கலாமா ஸோ பாருங்கள் சைனுக்கு ஃபார்ம்லாம் என்ன டாஸ் ஈக்குவல் டூ ஆப்போசிட் பை ஹைப்பானீஸு ஸோ ஆப்போசிட் ஒன்று ஹைப்பானீஸ் டூ ஸோ ஒன் பை டூ அடுத்த காசு வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க ஸோ காஸ்ட் ஆஸ் ஈக்குவல் டூ ரூட் த்ரீ பை டூ தான் மாற்றம் இல்லை டேன் பாருங்கள் டேன் டாஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அஜசன் கரெக்டாக டேன் டாஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அஜன்டு ஸோ ஒன் பை ரூட் த்ரீ அப்படிங்க வரும் காட்டுடாஸ் ஈக்குவல் டு அஜசன் பை ஆப்போசிட்டு ஸோ காட்டுக்கு ஃபார்ம்லாம் உங்களுக்கு தெரியும் சரியா ஸோ அஜசன் ஒன்று சாரி அஜசன் வந்து உங்களுக்கு ரூட் த்ரீ சரியா ஆப்போசிட் ஒன்று ஸோ ரூட் த்ரீ பை ஒன் ரூட் த்ரீன்னு வரும் அப்புறம் சீக்கண்ட் பாருங்கள் சீக்கண்டாஸ் ஈக்குவல் டு ஃபார்ம்லாம் என்னது ஹைபாட்னியஸ் பை அஜசண்டு ஹைப்பர்னிஸ் வேணா கொடுத்துருக்காங்க டூன் கொடுத்துருக்காங்க அஜசன் ரூட் த்ரீ ஸோ ரெண்டையும் போட்டிங்க அப்படின்னா டூ பை ரூட் த்ரீ வரும் அப்புறம் கொஸ்டின் டீட்டாக பாருங்கள் ஃபார்ம்லாம் வந்து ஹைப்பர்னேஸ் பை ஆப்போசிட்டு ஹைப்பர்னேஸ் வந்து டூ ஆப்போசிட் வந்து ஒன்று ஸோ ரெண்டையும் போட்டிங்க அப்படின்னா டூ பை ஒன் அப்படிங்கிறது உங்களுக்கான ஆன்சார்டு கிடைக்கும் சரியா ஸோ ஈஸி தான் சரியா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள் இஃப் காசு ஏஸ் ஈக்குவல் டு த்ரீ பை ஃபைவ் தென் ஃபைன் த வேல்யூ ஆஃப் சைன் ஏ மைனஸ் காசு ஏ டிவைடட் பை டூ டேன் ஏ சரியா ஸோ காசியை கொடுத்துருக்காங்க அதை யூஸ் பண்ணி நம்ம சைனியை கண்டுபிடிக்கணும் டே டேனியையும் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டு இதை சப்ஸ்டி பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கிடைத்து விடும் சரியா ஸோ காசு ஃபார்ம்லாம் என்ன அட்ஜஸன் போய் ஹைப் பண்ணியு ஸோ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அட்ஜஸனும் கொடுத்துருக்காங்க அதே நேரத்தில் ஹைப்பாண்டேஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும் ஸோ நீ பிச்சரை போட்டும் பார்க்கலாம் இல்லைனா டேரெக்டாக கண்டுபிடிச்சிக்கலாம் சரியா ஸோ அதுச்செண்டும் ஹைப்பாண்டேசும் கொடுத்துட்டாங்க ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும் ஸோ ஹைப்பாண்டேஸ் கண்டுபிடிக்கணும் மட்டும்தான் நீங்கள் ரெண்டும் ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் பண்ணி ரூட் எடுக்கணும் அதை தாண்டி வேறு ரெண்டு ரேஷியோஸ் கண்டுபிடிக்கணும்னா ஜஸ்ட்டு நீங்கள் மைனஸ் பண்ணால் போதும் சரியா அப்போ ஃபைவ் ஸ்கொயர் என்னது டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ டொண்ட்டி ஃபைவ் மைனஸ் நைன் ஸோ மைனஸ் பண்ணால் சிக்ஸ்டீன் வரும் அதுக்கு ரூட் எடுத்தால் உங்களுக்கு ஆப்போசிட் கிடச்சிடும் சரியா ஸோ ஆப்போசிட் உங்களுக்கு ஃபோர்னு வரும் சரியா ஸோ ஆப்போசிட் வந்து உங்களுக்கு ஃபோரு ஹைப்பாண்டேஸ் வந்து உங்களுக்கு ஃபைவு அட்ஜசன் வந்து உங்களுக்கு த்ரீ ரைட்டா ஓகே தானே ஸோ அதை பண்ணலாமா சைனு ஃபார்ம்லாம் என்ன ஆப்போசிட் பை ஹைப்பானியஸ் ஆப்போசிட் ஃபோரு ஸோ ஃபோர் போட்டுக்கோங்க டிவைட் பை ஹைப்பானேஸ் என்ன ஃபைவ் ஸோ ஃபோர் பை ஃபைவ் ஓகேவா மைனஸ் காசு ஃபார்ம்லாம் என்ன அட்ஜன் பை ஹைப்பானியஸ் அட்ஜஸ்ட் வேல்யூ என்ன த்ரீ ஸோ த்ரீ பை ஃபைன் போட்டுக்கலாமா போட்டுக்கலாம் டிவைட் பை டூ டென் ஏன்னு போட்டுருக்காங்க ஸோ டூ இன் டூ ஃபார்ம்லாம் என்ன ஆப்போசிட் பை அட்ஜஸ்டன்ட்டு ஸோ ஃபோர் பை த்ரீன்னு போட்டுக்கலாமா போட்டுக்கலாம் ஸோ அப்புறம் சிம்பிஃபிகேஷன் தான் ஸோ கீழே சேமாக இருக்குது ஸோ மேலே பண்ண போகிறீங்க ஸோ ஃபோர் மைனஸ் த்ரீ ஒன்று ஸோ ஒன் பை ஃபைவ் அப்படிங்கிற வரும் அடுத்தம் இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா டூ இன்ட்டு ஃபோர் எய்ட்டு ஸோ எயிட் பை த்ரீ அப்படிங்கிற மாதிரி வரும் இந்த எயிட் பை த்ரீயை மேலே கொண்டு போகிறேன் ஸோ கொண்டு போகும்போது ஒன் பை ஃபைவ் இன்டூ த்ரீ பை எயிட் அப்படிங்க வரும் ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா த்ரீ பை ஃபார்ட்டி அப்படிங்க வரும் ஸோ த்ரீ இன்ட்டு ஒன் த்ரீ ஃபைவ் இன்ட்டு எயிட் ஃபார்ட்டி ஸோ த்ரீ பை ஃபார்ட்டி அப்படிங்கிறதா இந்த கொஷனுக்கான ஆன்சர் சரியா ஸோ சிம்பிள் தானே லாம் ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள் இஃப் காசு ஏஸ் ஈக்குவல் டு டூ ஹெட் டிவைட் பை ஒன் ப்ளஸ் எச் ஸ்கொயர் தன் ஃபைன் த வேல்யூ ஆஃப் சைன் ஏ அண்ட் டேன்ஏ இன் டர்ம்ஸ் ஆஃப் எட்ச்சு ஸோ ரெண்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க சைன்ஏையும் கண்டுபிடிக்கணும் டேன்ஏவும் கண்டுபிடிக்கணும் என்ன கொடுத்துருக்காங்க காசு ஏ கொடுத்துருக்காங்க என்ன நம்பர்ஸ் கொடுத்தாங்க டூ ஹெச் ஒன் ஹெச்ன்னு கொடுத்துருக்காங்கன்னு யோசிக்கக்கூடாது சேம் கான்செப்ட் தான் ஸோ காசுக்கு வேல்யூ என்ன அஜிசன் பை ஹை பண்ணே ஸோ ஏ பை ஹைச் கொடுத்துருக்காங்க என்ன கண்டுபிடிக்கணும் ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும் ஏன்னா சைனுக்கு ஆப்போசிட் தேவை இருக்குது ஸோ கண்டிப்பாக ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிக்கலாமா கண்டுபிடிக்கலாம் ஸோ இது பிக்சர் போட்டுருமா ஸோ போட்டுக்கலாம் ஸோ நைன் டி வச்சுக்கலாம் எயிட்டால் வச்சுக்கலாம் ஸோ நமக்கு அஜெஸ்டன் எவ்வளவு டூ ஹெச்ன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே தான் டூ ஹெச் போட்டுக்கோங்க ஹைப்பா டேஸ் வந்து ஒன் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர் அதையும் போட்டுக்கோங்க ரைட்டாக இப்போ நமக்கு ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும் ஸோ ஏபிசின்னு போட்டுக்கலாம் ஸோ ஃபார்முலா என்னது எழுதுகிறேன் ஏன்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நான் எழுதுகிறேன் ஸோ ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர்னு ஃபார்முலா போடுவீங்க அதுவும் என்ன தேவை இருக்குது ஏபி தேவை இருக்குது அப்போ ஏபி ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் மைனஸ் பிசி ஸ்கொயர்னு போடுவீங்க ஸோ இசிக்கு வேல்யூ என்ன ஏசிக்கு வேல்யூ வந்து ஒன் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர் ஸோ ஒன் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர் இந்த ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம் மைனஸ் பிசி வேல்யூ என்ன டூ ஹெச் ஸோ டூ ஹெச் இந்த ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம் சரியா ஸோ என்ன ஃபார்ம்லா இருக்குது ஏ ப்ளஸ் பி இது ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ஸோ ஒன் ஸ்கொயர் ஸோ ஈக்குவல் போட்டுக்கலாம் இங்கே ஈக்குவல் போட்டுக்கலாம் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்போ எச் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா வரும் எச் பவர் ஃபோர்னு வரும் ப்ளஸ் டூ ஏபி ஸோ டூ இன்டூ ஹெச் ஸ்கொயர்னு வரும் மைனஸ் இங்கே டூ ஹெச் இருக்குது அதை நீங்கள் ஸ்பர் பண்ணிக்கோங்க ஸோ டூ இன்ட்டு டூ ஃபோரு எச் இன்டு எச் எச் ஸ்கொயர் ஸோ ஃபோர் ஹெச் ஸ்கொயர்னு வரும் சரியா ஸோ டூ எச் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எச் ஸ்கொயர் என்ன வரும் மைனஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் டூ எச் ஸ்கொயர்னு வரும் சரியா ஸோ மைனஸ் டூ எச் ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க இங்கே ஒன் ஸ்கொயர் ஒன்று தான் ப்ளஸ் எச் பவர் ஃபோர்னு கூட வச்சுக்கலாம் சரியா இப்போது இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் என்ன ஃபார்மேட் இருக்குது அப்புடின்னா இதெல்லாம் ப்ராக்டிஸ் தான் வரும் சரியா ஸோ ஒன் மைனஸ் எச் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெலாம் இருக்குது கரெக்டாக உமா தானே ஏன்னா ஒன் ஸ்கொயர் வந்து ஒன்று போட்டுக்கலாம் அப்புறம் பி ஸ்கொயர் எச் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் எச் ஃபோர் ஃபோர்னு வரும் மைனஸ் டூ ஏபி ஸோ மைனஸ் டூ இன்டு எச் ஸ்கொயர் ஸோ இந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு இது இருக்குது இப்போ கண்டுபிடிச்ச என்ன நம்ம ஏபி ஸ்குவர் கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம என்ன தேவை ஏபி தேவை அப்போ இது ரூட் எடுத்துக்கலாமா ஸோ ரூட் எடுத்திங்க அப்படின்னா என்ன ஆகும் ஸோ இதுக்கு ரூட் எடுத்திங்க அப்புடின்னா இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிரும் கேன்சல் ஆனதுக்கப்புறம் என்ன பாக்கி இருக்கும் ஒன் மைனஸ் ஹெச் ஸ்கொயர் பாக்கி இருக்கும் ஸோ இதான் வந்து உங்களுக்கான ஏபி ஸோ போட்டுக்கலாமா ஸோ ஏபி வழி வந்து ஒன் மைனஸ் ஹெச் ஸ்கொயர் சரியா ஒன் மைனஸ் ஹெச் ஸ்கொயர் புரிஞ்சா சிம்பிள் தானே ஈஸி தானே இதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக போட்டுருவீங்க ஓகேவா So, ஏபி வந்து ஒன் மைன்ஸ் ஹெச் ஸ்கொயரு ஏசி வந்து ஒன் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயரு பிசி வந்து டூ சரியா ஸோ அடுத்த என்ன கேட்குறாங்க சைன் ஏ கேட்குறாங்க ஸோ A கண்டுபிடிக்கலாமா ஒரே நிமிஷம் இதை ஜூம் பண்ணிக்கிறேன் Wait a minute, okay, super. சரி இப்போ என்ன கேட்குறேன் உங்களுக்கு சைனியை கேட்குறாங்க சைனிய ஃபார்ம்ல என்ன சைன் சைன்ட்ராஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைப்பானியஸ் அப்போ ஆப்போசிட் உங்கள் வேல்யூ என்ன ஒன் மைனஸ் எச் ஸ்கொயர் ஸோ போடுங்க ஒன் மைனஸ் ஹெச் ஸ்கொயர் போட்டாச்சு ஹைபானியஸ் என்ன ஒன் பிளஸ் ஹெச் ஸ்கொயர் அவ்வளோதானே ஒன் மைனஸ் எச் ஸ்கொயர் டிவைட் பை ஒன் பிளஸ் எச் ஸ்கொயர் முடிஞ்சு போச்சா இவ்வளோ தான் ரொம்ப 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 சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான் பட் இது கஷ்டம்னு நினச்சா கஷ்டம் தான் சரியா ஸோ ஆன்சர் வந்து ஒன் மைனஸ் எச் ஸ்கொயர் பை ஒன் பிளஸ் எச் ஸ்கொயர் அடுத்த கேட்குறாங்க டேனியை கேட்குறாங்க டேனுக்கு ஃபார்ம் என்ன ஆப்போசிட் போய் அட்ஜஸ்டு ஆப்போசிட் என்ன கொடுத்துருக்காங்க ஒன் மைனஸ் எச் ஸ்கொயர் ஸோ போடு ஒன் மைனஸ் எச் ஸ்கொயரும் போடு டிவைட பை அடுத்து என்ன ஃபைவ் பைனேஸ் போடுவீங்க அப்படி ஸோ டேனில் கேட்குறாங்க அட்ஜஸ்ட் போடுவீங்க அது என்ன டூ ஹெச் ஸோ டிவைட் பை டூ ஹெச் அவ்வளோதான் ஒன் மைனஸ் எச் ஸ்கொயர் பை டூ ஹெச் சரியா இது சைனுக்கு இது டேனுக்கு முடிஞ்சு போச்சா ரொம்ப சிம்பிள் சரியா ஸோ திருப்பி நான் சொல்கிறேன் ஏன்னா கசக்கசம் எதுவும் மாயக்கூடாது ஸோ திரிபான சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு காசையே கொடுத்துருக்காங்க ஸோ அது அஜஸ்டன்ட்டு ஹைப்பானிஸ் ஃபார்ம்லா ஸோ அஜஸ்டன் ஹைப்பானிஸ் போட்டாச்சு அதுக்கப்புறம் அசியூஷல் பித்த தான் யூஸ் பண்ணுறீங்க பட் பித்தா யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கே அப்புறம் ஏன்னு மைனஸ் பி ஃபார்முலா அந்த ஃபார்ம்லாஸ் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக ஆப்போசிட் கிடச்சிடும் அதுக்கப்புறம் சைனே கேட்குறாங்க டேனே கேட்குறாங்க சைனேக்கு ஃபார்ம்ல சப்ஸ்ட் பண்ண போகிறீங்க டேனேக்கு ஃபார்மில் சப்ஸ்ட் பண்ண போகிறீங்க உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும் சரியா ஸோ பார்த்த உடன் டஃப்னு நினச்சா டஃப் தான் சரியா கொஞ்சம் செஞ்சால் பார்ப்போமே என்னதான் இருக்குதுன்னு பார்ப்போமே நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைத்து விடும் சரியா ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் இஃப் சைன் டேட்டாஸ் ஈக்குவல் டு ஏ டிவைட் பை ரூட் ஆஃப் ஏஸ்கா ப்ளஸ் பி ஸ்கா தென் ஷோ தட் பி சைன்டிட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ்டிட்டா திருப்பின்னு சொல்லி நமக்கு வந்து ப்ரூஃப் வச்சு கொஸ்டின்ஸ் வராது அப்படி வந்தாலும் க தப்பாக கரெக்டாக மாதிரி கேட்பாங்க சரியா ஸோ நமக்கு என்ன பண்ணிக்கலாம் இஃப் சைன் டீட்டாஸ் ஈக்குவல் டு ஏ பை ரூட் ஆஃப் ஏஸ்கா ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னா தென் ஃபைண்ட் தட் பி சைன் டீட்டா அல்லது ஃபைண்ட் ஏ காசிட்டா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டினை மாற்றிக்கலாம் சரியா ஸோ மாற்றிக்கிட்டு நமக்கு ரெண்டும் கண்டுபிடிப்போம் ரெண்டு ஈக்குவல் முடிச்சிக்கலாம் அவ்வளோதான் பிரச்சனை கிடையாது பட் நம்ம கான்செர்ட்டை தெரிஞ்சிக்கலாம் சரியா ஸோ சைன் டாஸ் ஈக்குவல் வேல்யூ கொடுத்துட்டாங்க ஸோ என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க ஏ பை ரூட் ஆஃப் ஏ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஓகேவா நம்ம சைன் ஃபார்ம்லாம் என்ன ஆப்போசிட் பை ஹைப்பாடனியஸு அப்போ ஆப்போசிட்டும் கொடுத்துருக்காங்க ஹைப்பாட்னியஸும் கொடுத்துருக்காங்க அதை நம்ம செஞ்சுக்கலாமா வரைஞ்சிக்கலாமா ஸோ போட்டுக்கோங்க ஸோ நைன்டி இது டீட்டாக வச்சுக்கோங்க ஸோ ஆப்போசிட்டில் ஏன்னு கொடுத்துருக்காங்க ஹை பண்ணைஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க இப்போ அதுதான் கண்டிப்பாக போகிறீங்க ஃபார்ம்லாம் என்ன ரெண்டு மைனஸ் பண்ணுவீங்களா ஸோ மைனஸ் பண்ணி பார்க்கலாமா ஸோ என்ன வரும் வரைஞ்சிக்கலாம் சரியா ஸோ இது ஏன்னு போட்டுக்கோங்க இதை பீன் போட்டுக்கோங்க இதை சீன் போட்டுக்கோங்க என்ன ப வரும் பிசி ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஸ்கொயர் அப்படி எழுதிக்கலாமா ஸோ எழுதிக்கோங்க ஸோ பிசி ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ஸோ பிசி ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு என்ன வருது ஏசி ஸ்கொயர் என்ன பண்ணுவீங்க ரூட்டுக்குள்ளே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த ஹோல் ஸ்கொயர்னு போடுவீங்க மைனஸ் ஏபி ஸ்கொயர் என்னது ஏ ஸ்கொயர்னு போட்டுக்கலாம் சரியா இப்போ என்ன ஆகும் இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கட் ஆகிருமா அப்போ என்ன இருக்கும் உங்களுக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு வருமா ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் சீவாக போயிடுமா இப்போ என்ன பாக்கி இருக்கும் உங்களுக்கு பி ஸ்கொயர் பாக்கி இருக்கா நமக்கு பிசி ஸ்கொயர் தான் என்ன வேலையூ நமக்கு ஏ பி ஸ்கொயர்னு வருது அப்போ பிசி பிசிஇஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்னு போடுவீங்க இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கட் ஆயிடும் ஸோ ஃபைனல் ஆன்ஸு உங்களுக்கு பின்னு வரும் சரியா அப்போ அஜன்ஸ் ஈக்குவல் டு பி பிசிஇஸ் ஈக்குவல் டு பீனு கண்டுபிடிச்சிட்டிங்க ரைட்டா ஈஸி தானே ஏதாச்சும் கஷ்டம் இருக்கா கண்டிப்பாக கஷ்டம் இருக்காது ஸோ படத்தை வரைஞ்சிக்கலாம் ஸோ ஒரு போட்டு வச்சுக்கோங்க இப்போ என்ன கேட்குறாங்க தென் ஷோ தட் பி சைன் இட்டா ஸோ பி சைண்டை கண்டுபிடிக்கலாமா கண்டுபிடிக்கலாம் ஸோ பீன் போட்டுக்கோங்க இன் டு சைன்ட் ஃபார்ம்லாம் என்ன ஆப்போசிட் பை ஹைப்பானேஸு நம்ம ஆப்போசிட் என்னது ஏ ஸோ ஏ பை ஹைப்பானேஸ் என்ன ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் போட்டுக்கோங்க ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஓகேவா ரைட்டா அடுத்து என்ன இருக்குது ஏ காசிட்டா ஸோ போட்டுக்கோங்க இது முடிஞ்சு போச்சு அடுத்து ஏ காசிட்டா ஸோ ஏண்டு காசு ஃபார்ம்லாம் என்ன ஆர்ஜசன் பை ஹைப்பானேஸு அர்ஜசன் வலி என்ன பி தான் ஸோ பி டிவைட் பை ஹைபானேஸ் என்ன ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இப்போ கம்பேர் பண்ணிக்கலாமா என்ன கம்பேர் பண்ணிக்கலாமா அப்புறம் கேட்குறாங்க எது ஈக்குவலாக இல்லை மாறி கேட்குறாங்க ஸோ ஈக்குவலும் கொடுத்துருக்காங்க ரெண்டும் ஈக்குவல் தானே ஈக்குவல் தானே இங்கே ஏபின்னு இருக்குது எங்கள் ஏபின் தான் இருக்குது ஸோ ஏன் டு பி ஏபின்னு போட்டுக்கலாம் ஸோ கீழே வந்து சேமாக தான் இருக்குது ஸோ ரெண்டுமே ஈக்குவல் தான் நம்ம கண்டுபிடிச்சதும் கரெக்டு தான் ஏதாச்சும் டவுட்னால் கண்டிப்பாக கேளுங்க சஜஷன்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள் சரியா ஸோ ரொம்ப சிம்பிள் ஆனால் ப்ரூஃப் எழுதி கொஸ்டின் கேட்க மாட்டாங்க கண்டிப்பாக ஃபைண்டும் கொடுத்து பி சைண்ட்டாக கேட்கலாம் அப்படி கேட்டாங்க அப்படின்னா உங்கள் ஆன்சர் வந்து ஏபி பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் உங்களுக்கான ஆன்சராக இருக்கும் சரியா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் செவந்த் கொஷ்யின் இஃப் காட் சாரி த்ரீ காட் ஏ இஸ் டூ தென் ஃபைன் த வேல்யூ ஆஃப் ஃபோர் சைன்ஏ மைனஸ் த்ரீ காசி டிவைட் பை டூ சைன் ஏ ப்ளஸ் த்ரீ காசே ஐயா ஸோ நீங்கள் பயப்பட மாதிரி கொஸ்டின்ஸ் இல்லை இதுவும் ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் ரொம்ப ரொம்ப ஈஸி பட் காட் ஏலேருந்து நமக்கு தேவையான சைனேயும் காசையும் கண்டுபிடிச்சு கொள்ளணும் ரைட்டா ஸோ காட் ஏ இஸ் ஈக்குவல் டூன்னு எழுதிக்கலாமா ஸோ காட் ஏ இஸ் ஈக்குவல் என்ன வரும் டூ பை த்ரீனு வரும் அப்படி தானே ஸோ த்ரீ அந்தவும் கொண்டு போகிறேன் ஸோ டூ பை த்ரீனு வரும் ஸோ காட்டுக்கு ஃபார்ம்லாம் என்ன நமக்கு அஜஸ்டன் பை ஆப்போசிட்டு அப்போ மேலே டூங்கிறது அஜஸ்ஸண்டு த்ரீங்கிறது ஆப்போசிட்டு இப்போ என்ன தேவை இருக்குது நமக்கு அஜசன் தெரியும் ஆப்போசிட் ஹைபனேஸ் தேவை இருக்குது அப்படி தானே அப்போ கண்டுபிடிக்கலாமா ஹைபனைஸ் ஈக்குவல் என்ன பண்ணுவீங்க அஜஸ்டன்டையும் இந்த ஆப்போசிடும் ஸ்கொயர் பண்ணுவீங்க ஸோ டூ ஸ்கொயர் வந்து ஃபோர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் வந்து நைன் சரியா ஸோ ஃபோர் ப்ளஸ் நைன் என்னன்னு பாருங்கள் ஸோ ஃபோர் ப்ளஸ் என்ன கண்டுபிடிக்கீங்க அப்படின்னா தேர்ட்டின் வரும் ஸோ ரூட் எடுப்பீங்களா ஸோ ரூட் தேர்ட்டின் வரும் கரெக்டாக ஸோ ஹைப்பினேஸ் ஈக்குவல் டு ரூட் தேர்ட்டி நான் ஃபார்ம்லாம் எழுதி ட்ரெண்ட் பண்ணிட்டு செய்யலை நீங்கள் ஆல்ரெடி நேரம் பார்த்தாச்சு நீங்களே போட்டு பாருங்கள் ஹைப்பானியஸ் வந்து ரூட் தேர்ட்டின் வரும் இப்போ என்ன தேவை நமக்கு சைன் ஏ தேவை இருக்குது ஸோ கண்டுபிடிக்கலாமா ஸோ அப்படி போட்டுக்கோங்க ஸோ ஃபோர் இன்டூ சைனுக்கு ஃபார்ம்லாம் என்ன சைன் ஃபார்ம்லா ஆப்போசிட் பை ஹைப்பானியஸ் ஆப்போசிட் த்ரீன்னு தெரியும் ஸோ த்ரீ டிவைட் பை ரூட் தேர்ட்டின் ரைட்டா அடுத்த மைனஸ் என்ன இருக்குது த்ரீ இருக்குது ஸோ த்ரீ இன்டூ காசு ஏ ஸோ காசு ஃபார்ம்லாம் என்ன அட்ஜஸ்டன் பை ஹைப்பானியஸ் அட்ஜஸ்டன் வழி வேணா டூ ஸோ டூ போட்டுக்கோங்க ஹைபானியஸ் வலிவு என்ன ரூட் தேர்ட்டின் ஸோ ரூட் தேர்ட்டின் ஓகேவா ஸோ டிவைடட் பை என்ன கொடுக்குறாங்க டூ சைன்ஏ ஸோ டூ இன் டூ அதே இதுனா சைன்னு கேட்குறாங்க ஸோ போட்டுக்கலாமா த்ரீ பை ரூட் தேர்ட்டீன் மைனஸ் அடுத்த வேலை கொடுக்குறாங்க த்ரீ காசியே ஸோ த்ரீ இன் டூ காசியே ஸோ டூ டிவைட் பை ரூட் தேர்ட்டீன் போட்டுக்கலாமா ஈஸி தானே ஓகேவா ஸோ மைனஸில் இது ப்ளஸ்ஸு சரியா ஸோ ப்ளஸ் கொடுத்துருக்காங்க ஸோ உங்கள் ப்ளஸ் போட்டுக்கோங்க ஓகே ஸோ நீங்கள் சால்வ் பண்ணலாமா ஃபோர் இன்ட்டு த்ரீ அவ்வளவு டுவெல் ஓகேஸா ஸோ டுவெல் பை ரூட் தேர்ட்டீன் மைனஸ் அடுத்தன இருக்குது த்ரீ டுசா 6. ஸோ சிக்ஸ் பை ரூட் தேர்ட்டீன் டிவைடட் பை கீழே த்ரீ டுசா சிக்ஸு ஸோ சிக்ஸ் பை ரூட் தேர்ட்டீன் ப்ளஸ் அடுத்தனே இருக்குது இங்கே அப்படி தான் சிக்ஸ் பை ரூட் தேர்ட்டீன் ஓகேவா இனி கீழே சேமாக இருக்குது ஸோ மேலே மைனஸ் பண்ணிக்கலாம் டுவெல் மைனஸ் சிக்ஸ் 6 ஸோ சிக்ஸ் பை ரூட் தேர்ட்டின்னு போடுவீங்க கீழேனு இருக்கும் பாருங்கள் சிக்ஸ் பை சிக்ஸ் டுவெல் ஸோ டுவெல் பை ரூட் அப்படிங்க வரும் ஸோ இது மேலே போகும்போது ரூட் தேர்ட்டீனும் அந்த தேர்ட்டீனும் ஏன்னாயிரும் ஸோ ரூட் தேர்ட்டீன் ரூபி கட்டாயிரும் ஆயிரும் ஸோ டுவெல் மேலே போகும் அப்படி எப்படி போகும் ஸோ சுருக்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் செஞ்சுக்கலாம் ஒரே நிமிஷம் சும் ஏன்னா கையால் எழுதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அவளை தான் வேற ஒல்லை சரியா ஓகே சார் பாருங்கள் பெண் 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 ஓகே இப்போ மேலே கொண்டு போகிறோம் அப்போ என்னன்னு சொல்லி மேலே போகும் பாருங்கள் ஸோ சிக்ஸ் பை ரூட் தேர்ட்டீன் மேலே போகும் என்ன ஆகும் ரூட் தேர்ட்டீன் பை ட்வெல் மாறிப்போமா ஸோ இது கட் பண்ணிக்கலாமா கட் பண்ணிக்கலாம் ஸ்டிட்ச் செய்யும் கட் பண்ணால் டூனு வரும் ஸோ உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து ஒன் பை டூ புரிஞ்சா ஈஸி தானே ஏதாவது பிரச்சனை இருக்கா ரொம்ப ரொம்ப சிம்பிள் சரியா ஸோ கஷ்டம் நினச்சிடுறாங்க ரொம்ப சிம்பிள் தான் கொடுத்துட்டு கண்டுபிடிச்சிக்கிட்டு அப்படியே சால்வ் பண்ணிட தான் ஸோ ஆன்சர் வந்து ஒன் பை டூ அப்படிங்க வரும் ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் எயித்து கொஷின் இஃப் சைன் டீட்டா இஸ் டூ சரி காஸ்டீட்டா இஸ் டூ சைன் டீஸ் ஈக்குவல் டூ ஒன் இஸ் டூ டூ தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எயிட் காஸ்டீட்டா மைனஸ் டூ சைன்டிட்டா டிவைட் பை ஃபோர் காசிட்டா ப்ளஸ் டூ சைன்டிட்டா ஸோ என்னோட டீட்டாலாம் கொடுத்துருக்காங்க வந்து கஷ்டப்படாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் கொடுத்துக்க வச்சு நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் சைனும் காசையும் கண்டுபிடிக்கணும் ஸோ கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ காசுக்கும் சைனுக்கும் ரேஷியோ கொடுத்துருக்காங்க ஸோ எழுதுக்கோங்க ஸோ காசுக்கும் சைனுக்கும் ரேஷியோ ஒன் இஸ் டு டூ அல்லது காஸ் பை சைன் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூன் போட்டுக்கலாமா போட்டுக்கலாம் நீங்கள் கிராஸில் இண்டு பண்ணுங்கள் இண்டு பண்ணிங்கன்னா இது இண்டு பண்ணி இன்டு பண்ணி அவ்வளோதான ஸோ சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு டூ காஸ்டாக போட்டுக்கலாமா போட்டுக்கலாமா கிராஸ் பண்ணி வச்சு சைன் டாஸ் ஈக்குவல் டு டூ காஸ்ட்டாக போட்டுக்கலாம் அப்புறம் நம்ம காஸ்ட் தேவை இருக்குது அப்போ என்ன பண்ணுவீங்க காசு கம்பிக்கிறதுக்கு ஸோ காஸ்ட் எஸ் ஈக்குவல் டு அதே தான் சரியாவது மாற்றி கொண்டு வரேன் காஸ்ட் எஸ் ஈக்குவல் டு சைன் பி டூன்னு போட்டுக்கலாமா அதில் ஒன் பை டூ சைன் தான் போட்டுக்கலாமா சேம் தான் சரி சைன் டாஸ் ஈக்குவல் டு டூ காஸ்ட் டீட்டா இனி காஸ்ட்டு எங்கே தான் இருக்குது இந்த டூவை அதை கொண்டு போகிறேன் அப்போ டிவிஷனில் போகும் அவ்வளோதான் ஸோ என்ன வரும் உங்களுக்கு காஸ்டாஸ் ஈக்குவல் டூ ஒன் பை டூ சைன் அப்படிங்க வரும் ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டுபிடிச்சதை என்ன பண்ண போகிறேன் இந்த இக்குயேஷனில் சப்ஸ்டியூ பண்ண போகிறேன் அவன் கேட்டிருக்காங்கல்ல அதில் சப்ஸ்டி பண்ண போகிறேன் பட் சப்ஸ்டியூ பண்ணும்போது காசையும் சைனையும் சேர்த்து பண்ணிட வேண்டாம் சரியா பண்ணிணிங்கன்னா கட் ஆகாது ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வரும்போது கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று ஒன்று சப்ஸ்ட் பண்ணுங்கள் இப்போ என்ன பண்ணுறேன் நீங்கள் சைனும் சப்ஸ்டி பண்ணலாம் அல்லது காசும் சப்ஸ்டி பண்ணலாம் சப்போஸ் சைன் சப்ஜெக்ட் பண்ணிணாங்க கட் ஆகாது அதே நீங்கள் காசு சப்ஸ்டி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த எயிட்டு இந்த டூ கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியா அதனால் என்ன பண்ணுறேன் இப்போ காசை மட்டும் சப்ஸ்டி பண்ணுறேன் ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு எயிட் காஸ்ட் தான் தானே ஸோ எழுதிக்கலாமா ஸோ எயிட் இன்டூ காஸ்ட் வேல்யூ என்ன ஒன் பை டூ சைன் டீட்டா அதை போட்டுக்கலாம் சரியா ஸோ அடுத்த நான் உங்களுக்கு மைனஸ் டூ சைன் டீட்டா அப்படி போட்டுக்கோங்க மைனஸ் டூ சைன் டீட்டா ஓகேவா ஸோ டிவைடட் பை கீழே சேம் தான் ஃபோர் காஸ்ட்டு கொடுத்துண்ணா ஸோ ஃபோர் இன்டூ காசிட்ட வேல்யூ ஒன் பை டூ சைன் டிட்டா ஓகேவா ப்ளஸ் அடுத்த 2 டூ சைன்டிட்டா அதை மாற்றில் அப்படினு நான் போட்டுக்கூடேன் ஸோ டூ சைன் டிட்டா ஏன் புரியுது உங்களுக்கு அப்படினு இதை கட் ஆகும் அதுக்கானு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் ஸோ நீ கட் பண்ணிக்கலாமா ஸோ இதுன்னு கரெக்ட் உங்களுக்கு ஃபோர்னு வரும் இதை கரெக்டான உங்களுக்கு டூனு வரும் ஸோ ஃபோர் சைன் டிட்டா மைனஸ் டூ சைன் என்ன வரும் ஃபோர் சைன் மைனஸ் டூ சைன் என்ன வரும் ஸோ டூ சைன்டிட்டாக வருமா பாருங்க டூ சைன் டிட்டா ப்ளஸ் டூ சைன் டீட்டா என்ன வரும் ஃபோர் சைன் டீட்டா அப்படிங்கிற வரும் புரியுதா உங்களுக்கு ரைட்டு தானே ஸோ ஃபோர் சைன் டிட்டா இனி கட் பண்ணிக்கலாமா சைன் சைன் கட் பண்ணிக்கலாம் என்ன வரும் அப்போ டூ பை ஃபோர்னு இருக்கும் அதை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன் பை டூ அப்படிங்கிற வரும் ஓகேவா புரியுதா ஸோ ஆன்சர் வந்து ஒன் பை டூ ஏன் பண்ணே புரியுது உங்களுக்கு சின்ன அட்ஜஸ் பண்ணதான் ரெண்டையும் மாத்தினீங்கன்னா மாற்றிட்டே இருக்க வேண்டியதான் இங்கே சைனாகவும் காசாகவும் திரும்பி இங்கே காசாகவும் சைன் ஆகும் ஸோ உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்காது அதே நேரத்தில் ஏதாச்சும் ஒன்றாவது மட்டும் சப்ஜெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கி வாய்ப்பு உண்டு வாய்ப்பு கிடச்சிட்டு ஆன்சர் போட்டாச்சு சரியா ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நைன்த்து கொஸ்டின் ஃபைன் த கிவன் ஃபிகர் சரி ஃப்ரம் த கிவன் ஃபிகர் ப்ரூ தட் டீட்டா ப்ளஸ் ஃபை சீக்குவல் நைன் டிகிரி ஆல்சோ ப்ரூ தட் தெர் ஆர் டூ அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபைன் த சைன் ஆல்ஃபா காஸ்பீட்டா டென் டேன் ஃபைவ் சரியா ஸோ மூணு டி வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க அப்படி தானே ஓகேவா ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க டீட்டா கொடுத்துருக்காங்க அப்புறம் ஃபைவ் கொடுத்துருக்காங்க ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து ப்ரூ தட் டீட்டா ப்ளஸ் ஃபைவ் வந்து நைன்டின்னு கொடுக்குறாங்க ஸோ கண்டிப்பாக நைன்டி தான் இருக்குன்னு அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன கான்செப்ட் இருக்குது என்ன அப்படின்னா பித்தா குறை சீரம் அக்செப்ட் பண்ணிட்டு அப்படின்னா நைன்டின்னு சொல்லிக்கலாம் கரெக்டாக ஸோ கண்டுபிடிக்கலாமா கண்டுபிடிச்சிக்கோம் சரியா ஏன்னா இது கண்டிப்பாக பார்க்குறம்போது தெரியுது நைன்டி தான் சரியா தெரியாது உங்களுக்கு பார்க்கும்போதே தான் இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எப்படி செக் பண்ண அப்படின்னா டொல் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ்டின் ஸ்கொயர் உங்களுக்கு டூ ஒன் டுவெண்ட்டி அதான் வந்து பார்த்துக்கணும் ஸோ டொல் ஸ்கொயர் என்ன உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் கரெக்டாக ப்ளஸ் சிக்ஸ்டின் ஸ்கொயர் என்ன டூ ஃபோர்ட்டி சிக்ஸ் ரெண்டு ஆட் பண்ணுங்கள் நானூறு வரும் நானூறு ரூட் எடுத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஸோ கண்டிப்பாக என்ன தான் இது வந்து ஒரு பித்தாக்கோஸ் சேரம் தான் அதே மாதிரி இந்த இதை பாருங்கள் டுவெல் ஸ்கொயர் என்ன உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் கரெக்டாக ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ப்ளஸ் நைன் ஸ்கொயர் என்ன உங்களுக்கு எயிட்டி ஒன்று சம் சம்பனுங்க என்ன வருது இரநூத்தி இருபத்தஞ்சுன்னு வருது அதை நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுங்க என்ன வரும் ஃபிஃப்டின்னு வரும் ஸோ கண்டிப்பாக ரெண்டுமே பித்தாக்கோரோஷன் அக்செப்ட் பண்ணுது அதனால் நைன்டி டிகிரி தான் வரும் ஓகேவா இதையும் கீழே பாருங்கள் ஒரு ஹரிசான் லைனு வேர்ட்டிக்கலாக போகுது இங்கே நைன்டின்னு கொடுத்துட்டாங்க ஸோ கண்டிப்பாக இதுவும் நைன்டி தான் ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த ட்ரையாங்கிள் என்ன தான் உங்களுக்கு நைன்டி டிகிரி வர கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் ஓகேவா ஓகே இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா டேன் ஃபைவ் கேட்குறாங்க கண்டுபிடிக்கலாமா ஸோ சைன் ஆல்ஃபா என்ன என்ன இருக்குது ஆல்ஃபா இதுக்கு சைன் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க சைன் ஃபாம்னா என்ன ஆப்போசிட் பை ஹைப்பானேஸு ஆப்போசிட் என்ன டுவெல் ஹைபானா ஃபிஃப்டீன் ஸோ டுவெல் பை ஃபிஃப்டீன் அவ்வளோதான் ஸோ டுவெல் பை ஃபிஃப்டின் உங்களுக்கு நான் ஆன்சர் கரெக்டுன்னு போட்டுக்கலாம் த்ரீ ஃபர்ஸ்டர் டுவெல் த்ரீ பை தான் ஃபிஃப்டின் ஸோ ஃபோர் பை ஃபைவ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சர் ஆக்ட்டு கிடைக்கும் அடுத்த காசு பீட்டாக கேட்கறாங்க பீட்டா இங்கே இருக்குது காசுக்கு ஃபார்ம்லாம் என்ன அட்ஜஸ்ட் பை ஹை பண்ணிஸ் அட்ஜஸ் 16 என்ன உங்களுக்கு டுவென்ட்டின்னு வரும் கரெக்டாக இங்கே 90 டிகிரி இருக்குது ஸோ இதான் டுவெண்ட்டின்னு வரும் ஸோ கரெக்ட் பண்ணிக்கலாமா ஸோ ஃபோர் பை ஃபைவ் அப்படிங்கிறது கிடைக்கும் அதை டேன் பை கேட்குறாங்க ஸோ ஃபை இன்னாக இருக்குது ஸோ டேன் டிட்ட ஃபார்ம்லாம் என்ன ஆப்போசிட் பை அட்ஜஸ்டண்டு ஸோ டிட்டைக்கு ஆப்போசிட்னா இருக்குது 16 போட்டுக்கலாம் அஜசன் வந்து இன்னக்கு டுவெல்லுன்னு போட்டுக்கலாம் ஸோ ஃபோர் பர்சாக சிக்ஸ்டீன் ஸோ ஃபோர் பை த்ரீ அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சார்ட்டு கிடைக்கும் சரியா ஸோ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க எங்கே நீங்கள் டீட்டா எடுக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் வரதான் ஆப்போசிட் இதே ஊரில் இங்கே எடுத்திங்கன்னா இது ஆப்போசிட்டாக போயிடும் இங்கே இந்த பீட்டை எடுத்திங்கன்னா ஆப்போசிட் டுவெல்வாக போயிடும் ஸோ மாற்றி மாற்றி வரும் எங்கே நீங்கள் டீட்டா எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஆப்போசிட்டையும் ஹைப்பாடீஸ் மாறாது அஜசனையும் மாற்றி மாற்றி போட்டு வேண்டி தான் சரியா எப்பவுமே நைன்டிக்கு ஆப்போசிட் இருக்குது என்னது ஹைப்பானிஸ் அதில் மாற்றமே இல்லை ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் லாஸ்ட் கொஸ்டின் டென்த் கொஷின் எ பாய் ஸ்டாண்டிங் அட் அ பாயிண்ட் ஓ ஃபைண்ட் ஹிஸ் கைட் ஃப்ளைங் அட் பாயிண்ட் பி வித் டிஸ்டன்ஸ் கியூ சாரி ஓபி சரியா ஸோ பையன் ஓல் நிற்கும் கைட்டு பறக்குது ஸோ எங்கே பியூவராக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஓபி பி சரியா அந்த மிஷின் வந்து டொன் பெண் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அந்த இருந்து பேஸுக்கு கிரவுண்டுக்கு வந்து ஹைட் வந்து ஃபைவ் மீட்டரும் கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து திருப்பி திருட்டு திருப்பி மேலே பறந்து போகுது ஸோ டென் மீட்டர் அப்புறம் பறந்து போகுது சரி பீலேருந்து டென் மீட்டருக்கு அப்புறம் பறந்து போகுது பறந்து போனதுக்கு அப்புறம் என்ன கேட்குறாங்கன்னா அது கியூ அப்படிங்கிற பாயிண்ட் ரீச் ஆகுது இருந்து கிரவுண்டுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ வந்து கேட்குறாங்க ஓகே இருந்து அந்த கிரவுண்டுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ வந்து கேட்குறாங்க ஸோ இது பார்க்குறதுக்கு ஒரு சின்ன கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும் என்ன அப்புடின்னா நல்லா குறைஞ்சிக்கோங்க நமக்கு இந்த ஓபிஎம் அப்படிங்கிற ட்ரையாங்கிள் சரி ஓபிஎம் அப்படிங்கிற ட்ரையாங்கிளும் அதேமாதிரி ஓ கியூ சரி மொத்த ட்ரயங்கிள் ஓ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் எப்படி இருக்குன்னா சிம்லர் ட்ரையாங்கிள்னு சொல்லிக்கலாம் ஏன்னா பேஸ் சேம் தானே ஸோ கண்டிப்பாக சிம்லர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஸோ இந்த மாதிரி சிம்லர் ட்ரையாங்கிள் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இக்குவேஷன் இருக்குது நல்லா கவனிச்சிக்கோங்க அல்லது ஜாமண்டியில் வரும் சரியா ஸோ இப்போ தெரிஞ்சுக்கோங்க எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா கியூஎன்னும் சரியா க்யூஎன் டிவைடட் பை பிஎம் ஓகேவா இஸ் ஈக்குவல் டு க்யூஓ டிவைடட் பை பிஓன்னு எழுதிக்கலாம் சரியா கண்டிப்பாக எழுதிக்கலாம் ஏன் எழுதிக்கலாம் அது சிமிலர் ட்ரேங்கல் அதனால் கண்டிப்பாக இந்த இக்யூஷன் ஃபாலோ பண்ணணும் அதனால் எழுதிக்கிறோம் ஸோ சப்ஸ்டி பண்ணுங்க நீ கியூ எனக்கு வேல்யூ வேணால் என்ன இருக்குது ஹைச் தான் அதுக்கு வேல்யூ ஸோ ஹைச் பிஎம்க்கு வேல்யூ வேணால் பிஎம் பிஎம் ஃபைவ் ஸோ ஃபைவ் போட்டுக்கோங்க இஸ் ஈக்குவல் டு கியூ ஓக்கு வேல்யூ வேணால் கியூஓ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டென்னோ தேர்ட்டி ஃபைவ் ஸோ போட்டுக்கோங்க டிவைடட் பை அடுத்த பி ஓக்கு வேல்யூன்னு டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ போட்டுக்கோங்க அவ்வளோதான் ஸோ கட் பண்ணிக்கலாமா ஸோ கட் பண்ணுங்கள் இதை கட் பண்ண உங்களுக்கு ஃபைன் வரும் இதை கணக்கு கட் பண்ணிங்க அப்படின்னா செவன் வரும் ஸோ ஹைச் இஸ் ஈக்குவல் டு செவன் மீட்டர் சரி அந்த ஹைட் வந்து உங்களுக்கு செவன் ஐட்டா ஈஸி தானே பட் டூர்னட்டி தான் பட் இருந்தாலும் ஜாமட்டியில் கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும் தான் இந்தவேயன் ஃப்ரேம் பண்ணுவீங்க ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிட்டு சப்ஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும் சரியா ரொம்ப ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வருஷம் பார்க்கலாம் தேங்க்யூ